மெயினா இந்த பெற்றோர்களுக்கு நான் கெஞ்சி சொல்லி வேண்டி விரும்பி சொல்லணும்னு ஆசைப்படுறேன், கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க தயவு செஞ்சு உங்க பிள்ளைய உங்க பிள்ளையாவே பாக்காதீங்க. நீங்க அட்டாச்மெண்ட்டுக்குள்ள போயிருவீங்க, அவன் வாழ்க்கையும் சீரழிச்சிருவீங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுவீங்க, அவன் வாழ்க்கையே வீணா போயிடும். ஒரு குழந்தை உங்க வாழ்க்கையில வருதுன்னா நீங்க தான் அந்த குழந்தை கிட்ட இருந்து கத்துக்கணுமே தவிர அந்த குழந்தைக்கு நீங்க சொல்லி தரதுக்கு எதுவுமே கிடையாது. பரஞ்சோதி மகான் என்ன தெரியுமா சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரே மாதிரி நல்ல எனர்ஜி எதுவுமே இல்ல, ஒரே மாதிரி ஃபேஸ் கிடையாது, நல்ல எனர்ஜிட்டிக்கா, எந்த உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லாத நல்ல ஒரு ஒரு நல்ல ஜீன்ல இருந்து வந்த ஒரு 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 குழந்தைகளை ஒரு 20 to 30 குழந்தைய கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துருக்கீங்க, யாருமே இல்லாத இடத்துல விட்டுட்டு வந்துருக்கீங்க, பிறந்தோன்னா அதுவே தெளிவாயி அதுவே ஞானம் அடைஞ்சு அதுக்கு வேணுங்கிற நாடு அரசு எல்லாத்தையும் அதுவே அமைச்சுக்குமா, இந்த உலகத்தையே பார்க்கலாம்னா இது எப்படி பாசிபிள்? உள்ள இருக்கிற ஆத்மா வழிகாட்டுங்க, ஏங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க, வெளியிலேயே தேடிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும். எல்லா கேள்விகளுக்கு உண்டான பதிலும் எனக்குள்ள இருந்துதான் எழுந்தது, எனக்கு புத்தகம் அதிகமா படிக்கிற பழக்கமே கிடையாது, மேபி ஒரு 10 படிச்சேன்னா பெரிய விஷயம், அப்படி இருக்கும்போ என்னால பேச முடியுது, அதுக்கு உண்டான காரணம் இதுதான், அதற்குண்டான மெயின் காரணம் இதுதான். எப்படி நம்ம நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்துல ஒரே காரணத்துக்கு தான் வந்திருக்கும், இறைவனை நோக்கி பாக்குறக்கா வந்திருக்கும். உங்களுக்கு அந்த காரணம்னா அப்ப உங்க பிள்ளைக்கு அதே காரணம் தானே இருக்கும், புரியுதா புரியலையா உங்களுக்கு? நீங்க ஒரு தேவைக்காக உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்கலன்னா அவ்வளோ கோபம் வருது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் பேசணும்னா அவ்வளோ கடுப்பாகுறீங்க, திட்டுறீங்க, மாட்டி விடுறீங்க, சண்டை போடுறீங்க, டென்ஷன் ஆகுறீங்க, இவ்வளோ பண்றீங்க. இதே மாதிரி உங்க பிள்ளைக்கு இருக்காதா? ஏன், அதுவும் ஒரு புள்ள தானே, உங்க வயிற்றுல பிறந்துட்டா உங்களுக்கு அடிமையாது. பிள்ளைங்களுக்கு உண்டான சுதந்திரத்தை கொடுங்க. ஒரு குழந்தை தவறான பாதையில போனா நீங்க திருத்துறதுல தவறே கிடையாது, நல்ல பாதையில போறதை ஏன் உங்க விருப்பத்தை திணிக்கிறீங்க? ஒரு குழந்தை துரு துருன்னு இருக்குன்னா என்ன துரு துருன்னு இருக்குன்றீங்க, குறும்பு பண்றானா என்ன குறும்பு பண்றான்றீங்க, பேசாம இருந்தானா பேசவே மாட்டான்றீங்க, நல்லா படிக்கிறானா பத்திரமா இருக்கணும் நல்லா ரேங்க் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுத்துக்கிட்டேன்றீங்க, அவனுக்கு பயத்தை மட்டும்தான் கொடுக்குறீங்க, எங்க ஞானத்தை கொடுத்தீங்க நீங்க? அந்த குழந்தை கடைசி வரைக்கும் நீங்க ஒரு காலகட்டத்தில் குழந்தையா இருக்கும் இப்படிதான் பண்ணாங்க, அதனால நீங்க இப்ப அதே பண்றீங்க உங்க குழந்தைங்களுக்கு, உங்களுக்கு சொல்லித்தரக்கே ஆள் இல்லை. அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, என்ன பாவம் பண்ணுச்சு, உங்களுடைய கருத்தை ஏன் திணிக்கிறீங்க அந்த குழந்தை மேல? தவறாக செல்கின்ற குழந்தைகளை நாம் திருத்துவதில் எந்தவித தவறும் அல்ல, ஆனால் அந்த வாழ்க்கை அந்த உயிர் அந்த குழந்தை கூட கிடையாது, அந்த உயிர் அந்த உயிரோட வாழ்க்கை என் வீட்டுல பிறந்துருச்சு என் வயிற்றுல பிறந்துருச்சுன்றதுக்காக நான் சொல்ற மாதிரிதான் போகணுன்றது அயோக்கியத்தனம் முட்டாள்தனம் ஆணவம். இதை இதை நான் கம்ப்ளீட்டா வெறுக்கிறேன், இதை மறுக்கிறேன், இதை கம்ப்ளீட்டா இதுக்கு வந்து எனக்கு வந்து உடன்பாடுன்றது கொஞ்சம் கூட கிடையாது. உங்க சுதந்திரத்துல கை வச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? இறைவன் புண்ணியத்துல என் வீட்டுல என் சுதந்திரத்துக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பல குழந்தைகள் வீட்டுல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் யாருதான் பேசுறது அப்போ? எப்ப பார்த்தாலும் உங்களுதே பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுது இருக்கிற மாதிரி இருக்கணும், இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. குழந்தைக்குன்னு ஒரு சில தன்மைகள் இருக்கு இல்லையா? அந்த குழந்தை ஏங்க உங்க பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ரியாக்ட் பண்றீங்கன்னா அந்த குழந்தையோட பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த குழந்தை ரியாக்ட் பண்ணும். ஒரு குழந்தைய போய் பெரிய கணக்கையில நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் உங்களது வாழ்வு முழுவதும் மிக சரியாக வாழ்ந்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் வாழ்ந்து விட்டீர்களா? என் கேள்வி அவ்வளவுதான். நீங்களே இன்னும் முழுமை பெறலன்றப்ப ஹவு கேன் யூ டீச் யுவர் சில்ட்ரன் டு பிஹேவ் லைக் விச் யூ நீட் டு பி, அவ்வளவுதான் என் கேள்வி. நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்க குழந்தை ஏன் அப்படி மாத்தணும்னு முயற்சி பண்றீங்க? ஹூ கேவ் தட் ரைட்ஸ் டு யூ? யோசிங்க, இதுலயே முக்காவாசி பாவத்தை சம்பாதிச்சிருவீங்க. குழந்தைங்களோட எண்ணங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் பரபிரமமாவே இருக்கு, நீங்க டார்ச்சர் பண்ணீங்கன்னா அவனே சாபம் கொடுத்துருவான் உங்களுக்கு, அதனாலேயே பல பிரச்சனைகள் வரும் குடும்பத்துல. குழந்தைங்களை குழந்தைங்களா பாருங்க, அதையும் ஒரு உயிரா பாருங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. என் வயிற்றுல பிறந்துருச்சுன்றக்கா எனக்கு கட்டுப்போட்டு நடக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரிதான் நடக்கணும், மிகப்பெரிய தவறான விஷயங்கள் இதெல்லாம், மிகப்பெரிய தவறான விஷயங்கள். இதுக்கு உண்டான தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க இன்னும் பார்க்கல, என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்றேன், பேர் சொல்ல விரும்பல. ஒரு பாட்டி சென்னையில நடந்த சம்பவம், அதனுடைய வேலையே என்ன அப்படின்னா,
எப்ப பார்த்தாலும் எவன் அந்த வழிய போனாலும் அவனை போய் தப்பு தப்பா பேசுறது எனக்கே கடுப்பாயிடுச்சு. எவன் போனாலும் எவன் போனாலும் தப்பு தப்பா பேசுற, அவன் குடும்பம் என்னன்றது தெரியறது இல்ல, அவன் ஃபேமிலிய பத்தி ஒன்னும் தெரியாது, ஏதோ ஒன்னு குறைஞ்சி பேசுறது. அதே மாதிரி அவனா பேசுவானா போய் இன்னும் ஒட்டு கேட்கறது, தப்பு தப்பா பேசி, இது ஒரு வியாதி மாதிரியே ஆகி கடைசியில் என்னாச்சு, அதை அப்படியே பேசி 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 மொத்த பேர் ஒரு நெகட்டிவிட்டி சம்பாதிச்சிருச்சு அந்த கேள்வி. அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ அந்த பாட்டியால பாவம் தனி ரூம்ல போட்டாங்க, அந்த ஃபேமிலியே கொண்டு போய் தனி ரூம்ல போட்டாங்க. கத்து 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 கத்துன்னு அழு அப்படி காய்ச்சு மூச்சுன்னு கத்திக்கிட்டு, எது கத்துதுன்னு அதுக்கும் தெரியல. அவ்வளவு பெயின், வேதனை, வலி, காலில் அவ்வளவு கொப்பளம், சீல், எங்க இருந்து வந்தது? அத்தனை பேரோட சாபக்கேடுதான் அது. நீ உங்களுக்கு வந்திருக்கிற நோய் பூரா ஒருத்த விட்ட சாபம் தான், புரிஞ்சுக்கங்க. சரியில்லாத ஆள் சாபம் விட்டானா பலிக்காது. ஒருத்தன் மனம் வந்து ஒருத்தன் சாபம் விட்டான்னு அந்த மன வேதனைக்கு பவர் பெற்று மனம் ஒருநிலை பெற்று உங்க வம்சத்தையே சீரழிச்சோம், உங்க வம்சத்தையே சீரழிச்சோம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அதுவும் பெண் சாபம் தான் வாங்கிட்டீங்கன்னா முடிஞ்சு, க்ளோஸ், ஒரே பாம் 25 கிலோமீட்டர் க்ளோஸ் அப்படின்னு பாருல. அதே மாதிரிதான் ஒரே சாபம், மொத்த வம்சமும் க்ளோஸ். தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு பெயினுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். என் வாழ்க்கை நானும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஒரு காலகட்டம் வரைக்கும். இன்னைக்கு என் வாழ்க்கை டோட்டலாவே மாறி போச்சு. எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதுலயே இருந்து இருந்து இப்ப கூட என் மைண்ட் சேட்டை பண்ணிட்டு தான் இருக்கு. அப்பப்போ இன்னும் நான் ஃபுல்லா கட்டுப்படுத்திக்கலாம் சொல்ல முடியாது. அப்படிலாம் சொன்னா அது போய் அது பண்ணதான் செய்யும் கடைசி வரைக்கும். அப்ப என்ன, அந்த மைண்டு அப்படி வேலை செய்யும் போது அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடணும், கவனிக்க ஆரம்பிச்சிடணும், படாருன்னு விழிப்பாயிடணும். என்ன சொல்றான், என்ன பேச வராவன், எதுக்கு பேசுறாவன், எதுக்கு கோர்த்து விடுறாவன், அப்படி கவனிக்கிற தன்மைக்கு போயிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும், மாஸ் லெவல்ல இருக்கும். அப்படி இல்லை என்றால் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே விக்கெட் தான், எல்லாமே அவுட், உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாத்தோட டைமென்ஷனையும் மாத்தி விட்டுருவீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, உணர்வு நிலையை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க, உங்களுக்கு வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும். நீங்க கவனிக்க வேண்டியது உணர்வை எப்பயுமே கரெக்டா இருக்கான்னு மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த உணர்வை நான் கரெக்டா வச்சிருக்கிறேனா, எப்பயுமே இந்த உணர்வு கரெக்டா இருக்கான்றத மட்டும் நீங்க கவனிச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு எல்லாமே நடந்துடும். இந்த உணர்வை நல்லா வச்சிருக்கிறது மட்டும்தான் உங்க வேலை, வேற எதுவுமே உங்க வேலையே கிடையாது. இந்த உலகத்துல நீங்க எதுக்கு ஓடுறீங்க தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க, எதுக்கு ஓடுறீங்க இந்த உலகத்துல? ஏன் ஓடுறீங்க? என்ன தேவைக்காக ஓடுறீங்க? இந்த உலகம் ஏன் மாயைன்றாங்க? வேற மாதிரி சொல்றேன், புரிஞ்சுக்கங்க, வேற மாதிரி சொல்றேன். மேட்டர் மாயை, புரிஞ்சிருச்சுன்னா ஞானம் வந்துடும், ஞானத்துல இருந்தீங்கன்னா பிரம்ம ஞானம், அவ்வளவுதான். ஆனா இதை புரிய வைக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் பேச வேண்டியதா இருக்கு. நான் இதை நான் எத்தனை வீடியோல பேசுறது, எவ்வளவு விளக்கம் கொடுக்கறது உங்களுக்கு? நான் பட்டினத்தாருக்கு பல விஷயங்கள் சொன்னாங்க, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல ஓபன் ஆச்சு. பையன் கொடுத்துட்டு போனது, காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே. அப்படின்னா என்ன, காதில்லாத ஊசி கூட வராதரா நீ சேர்த்து வச்சதுல, நீ சாகு போகும்போது அந்த ஒரு லைன் படிக்கும் போது ஞானம் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நான் விடிய விடிய பேசுறேன், எந்த வார்த்தை வேணாலும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடலாம். அதனாலதான் இவ்வளவு நேரம் பேசுறது. அது எது ஓப்பன் பண்ணணும் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த தன்மையில நீங்க இருந்துட்டீங்கன்னா போதும், அந்த தன்மையிலே இருந்துட்டீங்கன்னா போதும், எல்லாமே நல்லாதான் நடக்க ஆரம்பிக்கும், எல்லாமே நல்லாதான் நடக்க ஆரம்பிக்கும்.